தஞ்சாவூர் தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. முதல் முறையாக திமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் முரசொலி. முரசொலி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் யார் என்பது குறித்த விவரங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பலருக்கு கூட தெரியாமல் இருந்தன. அதன் பிறகு திருவையார் ஒன்றிய செயலாளர், திமுகவில் பல ஆண்டுகளாக இருப்பவர் என்ற அறிமுகத்தின் அடிப்படையில் அவருக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் திமுகவில் முரசொலி வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தஞ்சை மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக 258,000 வாக்குகளுக்கும் கூடுதலான வித்தியாசத்தில் தஞ்சை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியில் இருந்தாலும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தஞ்சையில் கருப்பு முருகானந்தம் போன்ற அந்த கட்சியினுடைய வலிமையான தலைவர்களை நிறுத்தியிருந்த போதிலும் திமுக வெகு எளிதாக வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. 258,000 வாக்குகளுக்கும் கூடுதலான வித்தியாசத்தில் திமுகவில் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய திருவையாறு பகுதியைச் சார்ந்த முரசொலி முதல் முறையாக தேர்தல் களத்திற்கு வந்த நிலையில் தஞ்சை தொகுதியில் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார்.